இந்த லைஃப் போர் அடிக்குது, வாழ பிடிக்கலன்னு சொல்ற அளவுக்கு நம்ம ஒன்னு 1000 2000 வருஷம் வாழ போறது இல்ல. அடுத்து நியூ இயர் கொண்டாடு நம்மள உயிரோட இருப்போம்னு என்னன்னா கேரண்டி. நம்ம தலையில 77 எழுதிருக்கோம், 27 எழுதிருக்கோம். எப்போ சாவன் யாருக்கு தெரியும்? இருந்தாலும் நம்ம லைஃப் நோக்கிதான். ஹாய் ஹலோ நண்பா, நல்லா எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன். வெல்கம் பேக் மிஸ்டர் பைக் ரைட் சேனல். நம்ம சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பில்லையும் தொட்டு அப்போ தான் நான் போகிற வீடியோ விஷயம் சேரும். வாங்க நம்ம வீடியோ கொள்ள போகலாம். இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்ததான் நமக்கு ஜீரோ கமிஷன் ஒர்க் பண்ண போகிறோம், அது எப்படி என்னன்னு தான் பார்க்க போகிறோன்னு. இதை பார்த்தீங்களா, நம்ம வந்து மண்டே 20th date ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். அன்றைக்கி வந்து ஜீரோ கமிஷன் தான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ஆர்டருக்கான பார்த்திங்கன்னா கமிஷனுங்கிற இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு ஜீரோ மைனஸில் தான் இருக்குது. இதுதான் வந்து ஜீரோ கமிஷன். இது எப்படான்னு எனக்கும் தெரியல. ஆனால் எனக்கு வந்து என்ன ஒரு டிஸப்பாயின்மெண்ட்னா இன்சென்டிவ் தெரிலிங்க, அது என்ன ஆயாச்சுன்னே தெரியலைங்க. 6 ரைடு கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன், எவ்வளோ இன்சென்டிவ் என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியலைங்க. ஆனால் ஜீரோ கமிஷன்னு போட்டு முடிச்சிட்டாங்களான்னு கேட்டால் அது இல்லைங்கிறாங்க கஸ்டமர் கேர். இதை பார்த்தீங்கன்னா 6 ரேட்டு கம்ப்ளீட் பண்ணது ஒவ்வொரு இதுக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே ஜீரோ கமிஷன் ஜீரோ கமிஷன். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கமிஷன் ஒரு கொண்டு போட்டோம்னா இப்போ ஒரு 60 ரூபானா 60 ரூபாயில் நமக்கு வந்து ஒரு 40 ரூபா 48 ரூபா இப்படி கொடுப்பான், மீதி 12 ரூபா அவனுக்கு கமிஷனாக எடுத்துப்பான். ஆனால் வந்து அது வந்து இப்போ கிடையாது நமக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 192 ரூபா 199 ரூபா பேக் போட்டிருக்கோம். இந்த ஒரு வாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கமிஷனே பிடிக்க மாட்டான். அதுக்கப்புறம் நான் அது வந்து இன்சென்டிவ் என்ன எதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இது 6 ரைடு கம்ப்ளீட் பண்ணிட்டு நிறுத்திட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஊபர் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஊபரில் பார்த்தீங்கன்னா 3 ட்ரிப் எடுத்தோம்னா 25 ரூபா, அடுத்து 2 ட்ரிப் எடுத்தோம்னா 20 ரூபா, மொத்தம் 45 ரூபா இன்சென்டிவ் வரும். சரி அதையோ ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கு வந்துட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை ரைடு வந்து 6 ரைடு கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு அமௌண்ட் எந்த விதத்தில் பிடிக்கிறான் எந்த விதத்தில் கொடுக்குறான் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஒவ்வொரு வீடுதலையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா 102 ரூபா வந்து கேஷ் கலெக்ட் பண்ணியிருந்தேன், ஆனால் எனக்கு வந்து 75 ரூபா கொடுத்துருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 26 ரூபா கேஷ் கலெக்ட் பண்ணி 35 ரூபா கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 115 ரூபாய்க்கு 82 ரூபா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 25 ரூபா இன்சென்டிவ் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா 3 ட்ரிப் கம்ப்ளீட் பண்ணி 25 ரூபா இன்சென்டிவ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா 33 ரூபா, ஆனால் 28 ரூபா. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அமௌண்ட் பிடிக்கிறான் ஒரு அமௌண்ட் குறைக்கிறான், இது என்ன ஏதுன்னு எனக்கும் தெரில. மறக்காமல் உங்களுக்கு யாரும் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே நண்பா, இந்த வீடியோவில் இதை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலில் யாரும் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லையும் தட்டி விட்டுங்க. அது இல்லாமல் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டு தான் எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அப்போ தான் நானும் வந்து இதுக்கு மேலே தொடர்ந்து வீடியோ போகிறது எனக்கும் வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனாக இருக்கும். ஓகே நம்ம தேங்க்யூ, இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு இது வந்து புரியும். நீங்கள் இது மாதிரி பார்ட் டைம் வேணும் ஜாப் வேணும் பண்ணாலும் கண்டிப்பாக நடக்கும். ஓகே நம்ம தேங்க்யூ, இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட்.